நளினி அம்மா அவர்கள் மணலி புதுநகரை சார்ந்தவர்கள். அவர்கள் எண்ணத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அம்மா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க்க வேதாத்ரேயம். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எங்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார். அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றும் காணும். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இந்த திருவள்ளூர் மண்டல இணைய வழி சேவையில் சிந்தனை விருந்தளிக்க எனக்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மையா அவர்களுக்கும், நமது திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு மனவளக்கலை பயிற்சி கிடைக்கவும் நான் தொடர்ந்து தொண்டாற்றிடவும் வழிகாட்டியாக இருக்கும் எங்கள் அறக்கட்டளையின் நிறுவன அறங்காவலர் பேராசிரியர் வாசனையா அவர்களுக்கும், என்னை ஈஞ்செடுத்த தாய் தந்தை அவர்களுக்கும், மற்றும் மண்டல செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள், நமது இணைய வழி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் அவர்களுக்கும், ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய சிந்தனையை தொடங்குகிறேன். இன்றைய நிகழ்வை நமது ஆசான் அருள்தந்தை அவர்கள் சுகமமாக இருந்து என் கருத்திலும் சொல்லிலும் இருந்து வழி நடத்துவாராக. இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் சிந்தனை எண்ணத்தின் சிறப்பு. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும். ஆக எந்த ஒரு செயலானாலும் அதற்கு எண்ணமே காரணமாக இருக்கிறது. அணுக்களின் கூட்டுறவால் உடலும், உடலால் இரத்த ஓட்டமும், இரத்த ஓட்டத்தால் எண்ணமும், எண்ணம் இயங்குவதற்கு அவயவ புலன்களும், எண்ணத்தின் நிர்வாக உயர்வால் அறிவும் ஞானமும் உண்டாகின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த எண்ணத்தை பற்றி நமது அருள் தந்தை அவர்கள் பல கவிகளும் விளக்கங்களும் அளித்துள்ளார்கள். நமக்கு அகத்தாய்வு பயிற்சியில் முதல் பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை தான் நமக்கு ஆசான் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமன்றி ஐந்தில் அளவு முறை நோய் வர காரணங்களில் என்ன எண்ணம் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறியுள்ளார்கள். எண்ணமே இயற்கையதின் சிகரமாகும். வாழ்காலமுடன்.
எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகளான அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி. ஆக எண்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லாவற்றிற்குமே எண்ணம்தான் காரணமாகவும் மூலமாகவும் அமைகின்றது. எண்ணமானது நம் உடல் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு மூளை வழியாக எழுச்சி பெறுகிறது. எண்ணம் ஒரு நொடி பொழுதில் 800,000 மைல் வேகத்தில் செல்லும் இயல்புடையது. எண்ணமே வேகம், விவேகம், நுட்பம் ஆகிய இவற்றை உண்டாக்கி இதன் மூலம் இன்பத் துன்பம் உணர்வுகளை உணர்வதற்கும் அதே உணர்வதற்கு உணர்வுகளை உணர்வதற்கும் அதே எண்ணமாகவும் இருக்கிறது. எண்ணம் வேறு, நாம் வேறு இல்லை. எண்ணம் வேறு, இயற்கை வேறு இல்லை. எண்ணம் வேறு, இறை வேறு இல்லை. எண்ணம் வேறு, மனம் வேறு இல்லை. எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பது ஒரு எண்ணத்தின் அளவை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. அத்தகைய எண்ணத்தை ஆராய வேண்டும். ஆனால் எண்ணத்தால் தான் ஆராய முடியும். நம் எண்ணத்தை அறிந்து கொள்ள நம் எண்ணத்தை தவிர வேறு யாராலும் முடியாது. ஆக உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்கள் சிந்தனையாலும் ஞானத்தாலும் குணநல பேற்றினாலும் உயர்வாக இருப்பதோடு மன நிறைவோடும் வாழ்ந்து பிறருக்கு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து முழுமை பேறு அடைகிறார். அதே போல தாழ்வான எண்ணங்கள் புலனளவிலே மட்டும் எல்லை கட்டி கொண்டு இயங்குகின்ற எண்ணங்களை உடையவர்கள் தானும் துன்பப்பட்டு பிறரையும் துன்பப்படுத்தி வாழ்வில் நிறைவு பெறாமல் பஞ்சமா பாதகங்கள் செய்து சமுதாயத்திலும் பிரபஞ்சத்திலும் நீங்கா துன்ப பதிவுகளை ஏற்படுத்துவர்களாகவும் பாவங்கள் செய்வதற்கு அச்சப்படுபவர்களாகவும் இயங்குகின்றார்கள். ஆகையால் எப்போதும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலேயே வைத்திருப்பது மிக மிக அவசியமாக உள்ளது. நல்ல உயர்வான எண்ணங்கள் உடையவர்கள் நல்ல எண்ணமும் உயர்ந்த ஒழுக்கமும் உடையவர்களாக இருந்தால் அவருடைய எண்ணத்தின் வேகம் பொது மக்களின் மூளையில் தாக்கி மக்களுக்கு நலனை தரத்தக்க ஆராய்ச்சி செய்து அனுபவமிக்க தூண்டுதலோடு அவனது பண்பாட்டிற்கேற்றபடி சுற்று சார்பிலுள்ள மக்கள் ஒத்துழைத்து முற்படுவதுடன் அவர்கள் துன்பமும் நீங்குகிறது. அந்த அளவில் நமது அருள் தந்தை அவர்கள் அவர் சிறு வயது முதல் தன் எண்ணத்தை ஆராய்ந்து மக்கள் துன்பம் இல்லாமல் வாழவும் உலக அமைதி பெறவும் தொடர்ந்து ஆராய்ச்சி நிலையில் இருந்து தன்னையும் சீர்படுத்தி கொண்டு உலக மக்களுக்காகவும் அவர் தொண்டாற்றி வந்தார். இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி மக்கள் துன்பமில்லாமல் வாழ படிப்படியாக மக்கள் துன்பமில்லாமல் வாழ்வதற்காக எண்ணத்தை உயர்ந்த எண்ணத்தை மனதில் கொண்டு படிப்படியாக பயிற்சி பெற்று மெய்ப்பொருள் உணர்ந்து தான் உணர்ந்ததை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தி உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி மக்கள் துன்பம் கலைந்து வாழவும் உலகில் போர் அச்சம் நீங்கி உலக சமாதானம் நிலவவும் எண்ணினார். அந்த எண்ணத்தின் சிறப்புதான் இன்று நாம் மனவளக்கலை பயிற்சியை பெற்றும் அதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பெற்றும் முழுமை பேறு அடைவதற்கான ஒரு நல்ல வழியில் நம்மை ஆட்படுத்தி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம் மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடிவே. அப்போ நம்ம வந்து எந்த ஒரு
எண்ணமாக இருந்தாலும் நம்ம மனதில் தான் தேட முடியுமே தவிர வேற எங்கேயும் நம்மளால் தேட முடியாது. இப்போ எண்ணியவர் உறங்கலாம், ஆனால் எண்ணம் உறங்காது, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது என்ற மகரிஷியின் சொற்களுக்கேற்ப நமக்கு எண்ணத்தின் சிறப்பு. இந்த எண்ணத்தில்தான் நம்மால் இறையை உணர முடியும். எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம் என்பது போல நம் எண்ணத்தால் ஒரு கீழ்நிலையான எண்ணங்களாக்கும் போக முடியும். அதே சமயம் அறிவை விரித்து மனதை விரித்து இறைநிலையை உணரவும் முடியும். அந்த நிலையில் நம் மகரிஷி அவர்கள் நமக்கு மாபெரும் இந்த மனவளக்கலை பயிற்சியை அளித்து நமக்காக எல்லா வகையிலும் பயிற்சியை, உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தாய் பயிற்சிகள் மூலம் நமக்கு கொடுத்திருக்காங்க. எண்ணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த எண்ணத்தை நம்ம எந்த அளவுக்கு சீர்தூக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்மால வந்து ஒரு இன்பமான வாழ்வை அமைத்து கொள்ளவும், துன்பம் இல்லாமல் மற்றவர்க்கு துன்பம் கொடுக்காமலும் மற்றவர் முன் மதிப்போடும் வாழவும் நம்மால் முடியும். அப்போ பாரதியார் எண்ணிய முதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரும் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றுத்தான் உள்ளியது உள்ள பெரியன் அப்படின்னு திருக்குறள்ல நமது திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஒருவர் தான் எண்ணியதை அடையும் வரை அல்லது பெறும் வரை அந்த எண்ணத்தை விடாமல் எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் எண்ணியபடியே ஈடேறும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எண்ணத்தை இங்கே எந்த அளவுக்கு அழுத்தமாகவும் வலிமையாகவும் மாத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நாம எண்ணுவதெல்லாம் சிறப்பாக நடந்து முடியும் அப்படின்றது பெரியோர்களால் சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம மகரிஷி வந்து அவரோட எண்ணத்தை செலுத்தும் போது பாத்தீங்கன்னா அவர் எண்ணும் போது இப்போ நம்ம ஒரு வரியில பார்த்த மாதிரி ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க, நல்ல எண்ணத்தை கொண்டுள்ளவர்கள் அவர்களுடைய எண்ணத்தின் வேகம் பொதுமக்களின் மூளையில் தாக்கி பெரும்பான்மையான மக்களுக்கு நலனை தரத்தக்க ஆராய்ச்சி செய்து அனுபவிக்க தூண்டுவதோடு அவனது பண்பாட்டிற்கேற்ப சுற்று சார்பிலுள்ள மக்கள் ஒத்துழைத்து முற்படுவதுடன் அவர்கள் துன்பமும் நீங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது வந்து நம்மளோட பரஞ்சோதி மகான் இந்த வார்த்தையை நான் கடவுள் என்ற புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்மளோட மகரிஷியோட எண்ணம் எல்லா அறிஞர்களிடமும் எல்லா தலைவர்களிடமும் எல்லா பண்பற்ற மனிதர்களிடமும் ஊடுருவி அது செயல்பாடாகி செயலுக்கு வந்து அனைவரும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அளவுல நம்மளோட மகரிஷி இதுக்காக ஒரு சங்கல்ப பாடலையும் உருவாக்கி சங்கல்பம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அது எந்த புத்தகத்திலையும் இல்லைன்னாலும் அவர் ஒரு இடத்துல ஒரு சபையில அவர் தானாகவே இந்த பாடலை பாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வத்தில் சிறந்திருவேன் உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும், நல்ல பெரும் புகழடைவேன் நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் என் திட்டத்தை ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு வழியில் வாழ வகை செய்வார்கள், அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திருவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன் என்று மகரிஷி இந்த சங்கல்ப பாடலை எழுதி அதை தினந்தோறும் படமாகவும் வைத்திருந்திருக்காங்க. அப்போ
இந்த பாடல் மூலமா பாத்தீங்கன்னாக்கா உலக மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஊடுருவி யா எங்கெல்லாம் இந்த பயிற்சிகள் போய் சேரணும், மக்கள் எங்கெல்லாம் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த பயிற்சி போய் சேர்ந்து அவங்களோட துன்பம் நீங்கி வரத்துக்கு அறிஞர்களால இந்த திட்டங்கள் கொண்டு செல்லப்பட்டு பெரும் அளவுல நம்மளோட பயிற்சி வந்து உலக அளவுல இது பரவி பல்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளோட பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயாவோட உயர்ந்த எண்ணம், நம்மளோட மகரிஷியோட உயர்ந்த எண்ணம், இது ஒரு ஆன்மீக பயிற்சியாக வரணும், ஒரு கல்வி திட்டமாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி திட்டமானது விஷன் கல்வியாக மலர்ந்து பல லட்சம் அன்பர்கள் இந்த பயிற்சியை கல்வி மூலமாக பெற்று இன்புற்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கல்வி திட்டத்தை படிப்படியாக உயர்த்தணும்னு சொல்லி நம்மளோட எஸ்கேஎம் ஐயாவுங்க நமக்கு கல்லூரி மூலமாகவும் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நிறைய கல்வி முறைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தனியா ஒரு கல்லூரியும் 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதோட இல்லாம பல்கலைக்கழகங்களாகவும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியும் நமக்கு வந்து இந்த மனவளக்கலை பயிற்சி நம்மளோட யோகா கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறுவதற்கும் உரிய ஆவணங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட மகரிஷியோட இந்த உயரிய எண்ணம், இந்த எண்ணம் எப்படி நம்ம உயர்ந்த அளவுல வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிறப்பாக நம்மள வழி நடத்திட்டு போறதையும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதையும் நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அப்ப இந்த எண்ணத்தை தாழ்த்தாமல் உயர்ந்த அளவுலயே வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் துன்பம் தரமாட்டோம், எல்லாருக்கும் உதவி செய்வோம், எங்க யார் துன்பப்பட்டாலும் அங்க மனம் இறங்கி உதவி செய்யும் நோக்கம் நமக்கு அதிகமாவே வந்துட்டு இருக்கு. அப்போ எந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு தவறான எண்ணம் நம்ம மனசுல புகுவதை நமக்கு இடம் கொடுக்காம விழிப்பு நிலையோட இருக்கும்போது அந்த எண்ணமானது உயர்ந்துகிட்டே போகும். எண்ணம் உயர உயர நமக்கு இதே எண்ணம் தான் எந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டே போறோமோ அந்த எண்ணத்தின் உதவியாக தான் நமக்கு மோன நிலையும் கிடைக்கும். அப்போ எண்ணம் தான் நமக்கு வந்து இறைநிலை அடைவதற்கும் உதவியாகவும் இருக்கும். மகரிஷியோர் எண்ணமும் அதுதான், எல்லா மக்களும் மெய்யுணர்வு பெற்று இறைநிலை உணர்ந்து இறையோடு எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே சென்று ஜீவ ஐக்கிய முக்தி பெறுவதற்கு, மக்கள் அனைவரும் ஞானம் பெறுவதற்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிதான் மனவளக்கலையை தோற்றுவித்தாங்க. அது மாதிரி நம்ம எப்பவுமே பயிற்சி செஞ்சிட்டு இருக்கும் போது எண்ணத்தில் கவனமாக வச்சிருக்கும் போது இந்த எண்ணமே நமக்கு வந்து படிப்படியா எண்ண அலைச்சூழலை குறைச்சி அந்த எண்ணத்தின் வேகம் குறைந்து சிறிது சிறிதாக நமக்கு இன்ப நிலையை கொடுத்து பேரின்ப நிலைக்கு கொண்டு போய் மௌனம் என்ற மாபெரும் நிலையை ஏற்படுத்தி மனதில் உள்ள கருமையத்தில் உள்ள கலங்கங்களை எல்லாம் போக்கி எப்பவும் மன தூய்மையோடு வச்சிருக்கவும் இந்த எண்ணம் தான் நமக்கு பேருதவியாக இருக்கும். இப்ப எப்பவுமே மனதை விழிப்பு நிலையோடு வச்சிருக்கும் போது நமக்கு துன்பம் இல்லாத நிலை இருக்கும். அப்ப என்னோட எண்ணத்தின் எனக்கு வந்து என்னோட உயர்வுக்கு என் எண்ணத்தின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என் தங்கச்சி வந்து அவ பேர் பேபி, ஆழியார்ல 2006-2007 விஷன் படிப்புக்காக ஆழியார்ல சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அங்க ஆழியாருக்கு போய் பார்க்கறதுக்காக நாங்க போயிருந்தோம். அப்போ அந்த இடத்துல மிஷன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்த காமிச்சு எங்களுக்கு உட்காரத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கே உட்காந்துருக்கோம், உட்காந்துட்டு இருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது அப்பா எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நானும் இந்த பயிற்சியை எடுத்துக்கணும், நானும் இது போல சேவை செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது.
அந்த எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அப்படியே வச்சிட்டு இருந்தேன். அதுக்கு எங்க அம்மா எங்களுக்கு முன்னாடியே பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க மணலி புதுநகர் அறக்கட்டளையில அதுக்கு முன்னாடி திருவொற்றியூர் அறக்கட்டளையோடு இணைந்த தவம் மையமாக எங்கள் பேராசிரியர் வாசனையா அவர்கள் உருவாக்குனாங்க. அப்போ முதல் முதலா அந்த தவ மைய துவக்க விழாக்கு எங்களோட நண்பர்கள் மூலமாக போயிருந்தோம். போயிருக்கும் போது வாசனையா வந்து நிகழ்ச்சியை தொடங்கி விட்டுட்டு முடிக்கும் போது இன்னைக்கு தீட்சை எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்கொடை இல்லாம இலவசமாக தீட்சை கொடுக்கப்படும், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் தீட்சை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது ஐயாவோட எண்ணத்தின் சிறப்பு. மணவளக்கலையை மணலி புதுநகருக்கு கொண்டு வரணும், நம்ம வாழ்ற இந்த இடத்துல எல்லாரும் மன நிறைவோட துன்பம் இல்லாம வாழணும் அப்படின்ற ஒரு விடாத முயற்சியின் காரணமாக எங்க மணலி புதுநகருக்கு தவமையும் உண்டாக காரணமாக இருந்தது எங்களோட வாசனையா. அப்ப அந்த மாதிரி தீட்சை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் எங்க அம்மாவும் தீட்சைனா என்ன, அதோட பொருள் என்ன, எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விளக்கெல்லாம் தெரியாம அவசரப்பட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து படி வந்து இங்க பயிற்சி கத்துக்கலாம், பயிற்சி கத்துக்கிட்டு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம தீட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து போனாங்க. நான் ஒரு ரெண்டு நாள் போனேன். வீட்டுல வந்து கூட்டு குடும்பம், நாங்க எல்லாரும் நிறைய பேர் ஒரு 10-11 பேர் இருப்போம். அந்த நிலையில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பி போயிட்டோம்னா வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்க ஆள் இல்ல, சாப்பாடு செய்ய ஆள் இல்ல, நேரம் ஆகுதுன்னு பிரச்சனை வரவே எங்க வீட்டுக்காரு எனக்கு போக அனுமதி தரல. நீ வந்து நான் இருக்கும் போது, நான் வரும்போது வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையிலயே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாட்ட நீ மட்டும் போமா, நான் என்னைக்கு மாமா வராரோ அன்னைக்கு பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பிரம்மஞானம் வரைக்கும் போனாங்க. நான் தொடர்ந்து இந்த எண்ணத்துக்கு மட்டும் வலுவூட்டிகிட்டே இருந்தேன், நானும் மாமாவும் ஒன்னா பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆழியாருக்கு போகும்போது ஆழியார்லயே பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு கேட்டோம். அங்க 5 நாள் தங்கணும், 5 நாள் தங்கி பயிற்சி எடுத்து முடிஞ்சா எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க. வேலையின் காரணமாக எங்களால அங்க தங்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்து ஒரு வாரம், 10 நாள், 20 நாள் கூட ஆயிடுச்சு. ஒரு முறை மன்றத்துக்கு போயிருக்கும் போது பயிற்சி எடுத்துக்கலான்னு போகும்போது ஒரு முறை சாவி இல்லை, இன்னொரு முறை போகும்போது ஐயா வரல, இன்னொரு முறை போகும்போது தாளம் இல்லம்மா, தாளம் ஒருத்தர்கிட்ட இருக்கு கிடைக்கல, அதனால இன்னொரு முறை நீங்க வரும்போது தீட்சை எடுத்துக்குங்க, அதே மாதிரி உங்களோட எண்ணம் முழுமையா இருக்கணும், தீட்சை வாங்கணும் அப்படின்னு மனப்பூர்வமா நீங்க நினைச்சாதான் உங்களால தீட்சை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி வாசனையா சொல்லி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் நானும் என் கணவரும் ஒன்றாக ஒரே நாளில் தீட்சை வாங்கினோம். ஒரே நாளின் 4 நிலை அகத்தாய்வுகளும் முடிச்சோம். அதுக்கப்புறம் விஷன் கல்வி திருவொற்றியூர்ல இணைந்து படிச்ச 1 இயர் டிப்ளமோ விஷன் கல்வி திருவொற்றியூர்ல இணைந்து படித்தேன். அப்போ எங்க வீட்டுக்கார் அடுத்த வருடம் மணலி புதுநகர் தலைமை அறக்கட்டளையிலேயே விஷன் கல்வி படித்தாங்க. அப்போ அந்த வகையில என்னோட எண்ணம் எனக்கு பயிற்சிக்கும் எனக்கு இடையூறாக இல்லை, அதே சமயம் நான் செய்யும் தொண்டுக்கும் இடையூறாக இல்லை. வேண்டாம் அப்படின்னு சொன்ன என் கணவர் நீ போய் தொண்டு செய்யலாம், தொண்டு செய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்ததுன்னா இது எண்ணத்தின் சிறப்பு. அதே மாதிரி நம்மளோட குருவின் அருளும் கூட. அப்போ அந்த வகையில நமக்கு குரு அருள் இருந்தால் குருவின் நினைவோடு நம்ம செயல்பட்டு கொண்டிருந்தால் எப்பவுமே நமக்கு வந்து நமக்கு நன்மையே தான் நடக்குமே தவிர எந்த வகையிலும் நமக்கு தீமை நடக்காது. அப்போ ஒரு கவியில தன்னையே அறிவதுதான் யோகம், தியானம், தவம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு திருமூலர் பாடல்ல சொல்லியிருக்காங்க.
அப்போ நம்மள அறியாம நம் எண்ணத்தை ஆராயாமல் நம் எண்ணத்தை ஒழுங்குபடுத்தாமல் எந்த வகையிலும் நம்ம முன்னேற முடியாது, எந்த வகையிலும் பிறரையும் முன்னேற்ற முடியாது. இப்போ எப்பவுமே நம்மளோட எண்ணத்தின் சிறப்பை உணர்ந்து எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாகவும் மூலமாகவும் இருப்பதை உணர்ந்து செயலாற்றி வரும்போது நம்ம எண்ணுவதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். அப்போ நம்மளோட உலக சமாதான திட்டமும் நிறைவேறும். இப்போ திருவள்ளூர் மண்டல தலைவர் நம்மளோட கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மண்டலத்தில் இருக்கிற அறக்கட்டளைகள் எல்லா அறக்கட்டளைகளும் ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்படணும், தேவையான பயிற்சிகள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு தலைவர் பேசும்போதெல்லாம் எப்பவுமே பேசும்போதும் தலைவர் செயலாளர் பொருளாளர் கூடி பேசணும், 6 துணை தலைவர்கள் வேணும், பொறுப்பாசிரியர் வேணும், திட்ட அலுவலர் வேணும், எல்லாரும் இருந்து அவங்கவுங்க கடமைய சிறப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அழுத்தமா போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம திருவள்ளூர் மண்டலம் நம்ம எல்லா மண்டலத்திலே விட சிறப்பாக இயங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த எண்ணங்களுடைய நம்மளோட கிருஷ்ணமூர்த்தி ஐயாவின் எண்ணம் நம்ம எல்லாரிலும் ஊடுருவி கண்டிப்பா செயலுக்கு வந்துட்டு இருக்கு, வரும், அதுவும் சிறப்பாக நடந்து முடியும். அதே மாதிரி இன்னொரு எண்ணத்தை நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா நான் உணர்ந்தப்போ எங்க மணலி புதுநகர்ல இருந்து 2 மாணவிகளை யோகா கல்லூரி நம்மளோட வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில சேர்த்து விட்டு இருந்தோம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்எஸ்சி படிச்சாங்க, 2 பேருமே எம்எஸ்சியில ஜாயின் பண்ணாங்க, 2 பேருமே பெண்கள் தான். 2 பேரும் பெண்களாக இருக்கிறதுனால போக்குவரத்து பிரச்சனை கொஞ்சம் வந்தது. முதல்ல சேர்ந்த உடனே 1 நாள் 3 நாள் போனாங்க, காலேஜ் பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க சேர்த்து விட்டோம். ஆனா காலேஜ் பஸ் இவ்வளவு தூரம் வந்து போறதுக்கு எங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்றதுனால பொது போக்குவரத்து நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப எங்க ஊர்ல இருந்து நாங்க வெளியில வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவொற்றியூர் வந்து பூக்கடை வந்து இல்ல பீச் ஸ்டேஷன் வந்து திருவான்மியூர் வந்து இப்படிதான் நாங்க வந்து சிரமப்பட்டுதான் நாங்க வந்து காலேஜ் திருவான்மியூருக்கு போகணும். அந்த மாதிரி திருவான்மூர் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பா 1.5 மணில இருந்து 2 மணி நேரம் ஆயிடும். அப்ப காலையிலேயே பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, 5.5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கெல்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாதான் அவங்களால பஸ் பிடிச்சி காலேஜுக்கு போக முடியும். காலேஜுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பஸ் எல்லாம் டைமிங்க்கு வராது, எந்த பஸ்ஸுமே டைமிங்க்கு வராது, டைம் கீப்பரும் எங்க ஊர்ல கிடையாது. அந்த நிலையில ஒரு இந்த பஸ் வரலன்னா வரல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் ஆயிடும். அப்போ இந்த பஸ்ஸுக்காக நாங்க காத்துட்டு இருந்து போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்போ பெற்றோர்கள்ல ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கல, ஆனா ஒரு பெற்றோர் வந்து தினமும் அவங்க பஸ் ஏத்தி விட்ட உடனே நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க, காலேஜ் பஸ் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு நாங்க சேர்த்து விட்டோம், நீங்க வந்து காலேஜ் பஸ் இப்போ வரலன்னா நாங்க என்ன செய்யறது, நீங்க கேட்க மாட்டீங்களா, நீங்க சொல்ல மாட்டீங்களா, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. தினமும் ஒரு 15 நாள் தொடர்ந்து காலையில வந்துருவாங்க, 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அந்த நேரத்துல எனக்கு சாப்பாடு கட்ட வேண்டிய வேலை இருக்கும், என் பையனு காலேஜுக்கு அனுப்ப வேண்டிய வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அவங்களோட வருத்தம் தான் எனக்கு பெரிய வருத்தமா இருக்கும். ஏன்னா பெண் பிள்ளைகளா இருக்காங்க, 2-3 வண்டி மாறி போகணும், டயர்ட் ஆயிடுவாங்க, டயர்ட் ஆயிட்டு அங்க போயிட்டு இது பண்றதுக்குள்ளார கஷ்டமாயிரும். இந்த நிலையில அவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு காலேஜை விட்டு நின்னுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு வந்தது. அப்போ மகர்ஷிகிட்ட தான் சங்கல்பம் வச்சுக்கிட்டேன், எப்படியாவது எங்களுக்கு வந்து காலேஜ் பஸ் எங்க ஊருக்கு வர்றதுக்கு வகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிட்டயும் 2-3 முறை நான் போன் பண்ணி பேசியிருந்தேன், நான் பேசி பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த எண்ணத்தின் உணர்வு உயர்வு பாத்தீங்கன்னா, நாங்க கேட்ட மாதிரி நாங்க சங்கல்பம் வச்ச மாதிரி எங்க காலேஜ் பஸ் நம்மளோட காலேஜ் பஸ் எங்க ஊருக்கு வந்தது. எங்க ஊருக்கு வந்தது இல்லாம எங்க ஊர்லயே நைட் ஆல்ட் ஆகும்,
எங்க ஊர்லயே நைட் ஆல்ட் ஆகுறது மட்டும் இல்லாம நான் இருக்கிற எங்க வீட்டு தெருக்கு முன்னாடியே தான் அந்த பஸ் வந்து நிற்கும். காலையில எழுந்த உடனே நான் அந்த பஸ்ஸை பார்ப்பேன். பஸ்ஸை பார்த்துட்டு மகிழ்ச்சியை பாக்குற மாதிரியே ஒரு சந்தோஷ உணர்வோட பார்த்துட்டு, ஆனா அந்த பஸ் டிரைவருக்கு தங்கறதுக்கு வசதி செய்து தர முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட அவர் என்ன பண்ணுவார்னா, படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்டோட ஆபீஸ்லயே தங்கிக்குவார்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு திடப்படுத்திக்கிட்டு விட்டுட்டேன். அப்போ ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் காலம் தொடர்ந்து பஸ் வந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப தூரமா இருக்கு, போக்குவரத்து செலவுக்கு பத்தல, அதனால நாங்க இது மாத்தூர் மாதவரம் வரைக்கும் பஸ் வரும், இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனா அதுக்குள்ளார நம்ம மாணவர்கள், இந்த 2 மாணவர்களும் இந்த கல்வி பத்தின ஒரு உருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுல இருக்க ஒரு ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, விருப்பமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க போய் படிக்கிறதுக்கு சங்கடப்படல, சிரமப்படல, போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல தெளிவா வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் அவங்க முடிச்சிருப்பாங்க எம்எஸ்சி. இப்ப அந்த அளவுல மகிழ்ச்சியோட பேருந்து நம்மளோட காலேஜ் பஸ் எங்க வீட்டு தெருவுலயே நிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படியே உற்சாகமா இருக்கும். நான் எங்க வாசனையாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஐயா நம்ம வீட்டு வாசல்லயே நம்ம தெருவுலயே நிக்குதுங்கயா பஸ்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தலைவர் பேசியிருக்கும் போதும் தலைவர்கிட்டயும் சொன்னேன், எங்க வீட்டு தெருவுல தாங்கயா நிக்குது பஸ் அப்படின்னு. உங்களோட எண்ணத்தின் ஆற்றல் மாது, அதனாலதான் மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லுவாங்க. இப்போ எப்பவுமே நமக்கு வந்து எண்ணம் அப்படின்றத தெளிவா வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதுதான் செய்யுமே தவிர எப்பவும் நம்மளுக்கு வந்து தீமையை செய்யவே செய்யாது. அப்ப எப்பவும் மனசை தெளிவா வச்சிருக்கணும், எண்ணத்தை ஆராய்ச்சியிலேயே வச்சிருக்கணும். இந்த எண்ணம் தான் நமக்கு கருவமைப்புல கலங்கங்களாகவும் மாறுது, அதே கருமையத்தை தூய்மைப்படுத்தவும் இந்த எண்ணம் தான் நம்மளுக்கு உதவியாக இருக்கு. அந்த அளவுல எண்ணத்தை உயர்வாக வச்சிருக்கணும், மனதை எப்பவும் தவநிலையிலேயே வச்சிருக்கணும். தவநிலையிலேயே வச்சிருந்து வாழ்த்து என்ற எண்ணத்தை வாழ்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்திரமான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு எண்ணமே எண்ணம்தான் அனைத்துமே, எண்ணத்துக்கப்பால் ஒன்றுமே இல்லை, நன்மையும் தீமையும் எண்ணத்தில் உள்ளே, சிறிதும் பெரிதும் எண்ணத்தில் உள்ளே, பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது, எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உலகுக்கும் உயர்வு, எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க செய்ய இன்று முதல் சங்கற்பம் செய்து நம் எண்ணத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு நாமும் நலமோடு வாழ்ந்து பிறரையும் நலமோடு வாழ வகை செய்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டை சிறப்பாக ஆற்றி மகரிஷி வழியில் தொண்டாற்றுவோம் என்று கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த மண்டல தலைவர் நமது கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் நமது ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிந்தனையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.